ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு காணிக்க போகிற ரிவ்யூ அகாரோட மில்க் ஃப்ராத்தர் தான். இந்த ப்ராடக்ட் நிறைய பேத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த அகாரோட மில்க் ஃப்ராத்தர் நீங்கள் காஃபிக்கு மட்டும்னு இல்லை, இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய பிவரேஜஸ்க்கு நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இதில் என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குதுன்னு காணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அகாரோட மில்க் ஃப்ராத்தரில் ரொம்ப எலிகண்ட்டான ஒரு லுக், அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா 4 ப்ரீ செட் மெனு வந்து இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபஸ்ட் இந்த அகாரோ இதில் கீழே உள்ள பாடி வருது, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்மளோட மில்க் ஃப்ராத்தர் ஆக்சுவலி அந்த டாப் இது வந்து வரும். இதில் ரெண்டு அட்டாச்மெண்ட் இருக்குது, ஒன்று வந்து விஸ்க பிளேட், அது வந்து உங்களுக்கு மில்கை வந்து ஃப்ராத் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து மிக்சிங் அட்டாச்மெண்ட், இது எல்லாமே மேக்னெட்டிக். ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கம்ப்ளீட்லி மேக்னெட்டிக். இதில் வந்து ஒரு ஜார் இருக்குது, 400 ml வரைக்கும் நீங்கள் வந்து மில்க் வந்து இதில் ஹீட் பண்ணிக்கலாம், அதுக்கு லிட்டுமே வரும். ஸோ இதை யூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளேடை எடுத்து நீங்கள் டைரெக்டாக உள்ளே வந்து அந்த அட்டாச்மெண்ட்டை உள்ளே வச்சிட்டாலே போதும், இது கம்ப்ளீட்லி மேக்னெட்டிக். ஸோ உங்களுக்கு வந்து அது பவுலில் ஸ்டிக் ஆகிடும். ஸோ இது வந்து ஃப்ராத்திங் உள்ளது, அதாவது நல்ல ஃபோம் வரணும் உங்களுக்கு வந்து காஃபியில், வந்து பால் வந்து ஹீட் ஆகி ஃபோமோடு இருக்கணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது மிக்சிங், அதாவது சில இது வந்து நீங்கள் கம்பைன் மட்டும் பண்ணால் போதும், அதாவது அந்த பால் வந்து ஹீட் ஆகி நல்ல மிக்ஸ் ஆனால் போதும், உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஃபோம் வந்து தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் உங்களுக்கு இன்றைக்கி ரெண்டானோ செஞ்சு காணிக்க போகிறேன், ஒன்று ஹாட் சாக்லேட் மிக்சிங் இதை வச்சு பண்ணலாம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேப்பச்சினோ எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். இதில் கேப்பச்சினோ, லாட்டே, ஹாட் சாக்லேட், கோல்டுக்குமே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் கோல்டு காஃபி ஏதாவது பண்ணுறீங்க, மிக்சிங் மட்டும்தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை செட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வந்து ஒரு பட்டன் அமைக்கி நீங்கள் உங்களோட மோட்ஸை வந்து செட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் மிக்சிங் அட்டாச்மெண்ட்டை வந்து உள்ளே போட்டுட்டு பால் வந்து ஊற்றிக்க போகிறேன். ஒரு கப்புக்கு தேவையான பால், அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர், கொஞ்சமாக சுகர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சினமன் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுக்கு பதில் வெனிலா எசன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஹாட் சாக்லேட்டில் சினமன் லைட் ஃப்ளேவர் வந்து இருந்தால் பிடிக்கும். ஸோ இப்போ மூடி நம்ம அதை அட்டாச் அதில் மேலே வச்சுட்டு அந்த ஸ்டார்ட் இருக்குல்ல, அந்த ஒரு பட்டன் தான் உங்களுக்கு எல்லாத்தையுமே சூஸ் பண்ணக்கூடிய இது. ஸோ அதில் ஹாட் சாக்லேட்டை செட் பண்ணி நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அது ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மில்கை ஹீட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துரும். ஹாட் சாக்லேட் நல்லா ஹாட் ஆட்டு உங்களுக்கு வந்து உங்களோட ஹாட் சாக்லேட் சிம்பிளாக ரெடி ஆகிடும். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணுது. ஸோ இது மிக்ஸ் ஆகி முடித்தோடனே அந்த இது வந்து ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆனதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து உடனே சர்வ் பண்ண வேண்டியதான். உங்களோட மில்க் நல்லா பைப்பிங் ஹாட்டாக இருக்கும். ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து ஏதாவது பிவரேஜஸ் பண்ணுறீங்க, போன்விட்டா பூஸ்ட், அதை மிக்ஸ் பண்ணி ஹீட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணி ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நம்மளோட ஹாட் சாக்லேட் ரெடி. இப்போ அடுத்து உங்களுக்கு நான் இந்த ஃபோமிங் அந்த விஸ்க் மாதிரி உள்ள அட்டாச்மெண்ட்டை நான் போட்டிருக்கேன், அதில் நம்ம பாலை ஊற்றி நம்ம வந்து கேப்புச்சினோ வந்து பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது கேரமல் கேப்புச்சினோ. ஸோ அதில் செட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மோடை செலக்ட் பண்ணி கேப்புச்சினோ இருக்குல்ல அந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து நல்லா ஃப்ராத் ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. இது வந்து என்ன பண்ணுன்னா பாலை ஹீட் பண்ணி உங்களுக்கு நல்லா ஃபோமி ஆக்கிடும். ஓகே, ஸோ இப்போ சர்விங் கப் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கேரமல் கேப்புச்சினோ தான் பண்ணுறேன், அதனால் கேரமல் சாஸை பேஸில் ஊற்றிக்கோங்க, கூடவே இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், அதுக்கப்புறமா தேவையான அளவு சுகரையும் போட்டு ஒரு சின்ன விஸ்கை வச்சு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் என்ன பண்ணேன்னா, அது ரெடியானதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சோண்டு ஹாட்டான மில்கை எடுத்து நான் இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணேன். அப்படி மிக்ஸ் பண்ணும்போது நம்மளோட அந்த கேரமல் சாஸ், காஃபி, சுகர் எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு மிக்சர் கிடைக்கும். இந்த இது வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த நல்ல ஃபோமியாக இருக்குது பாருங்கள், அதை வந்து நம்ம ஸ்லோவாட்டு நீங்கள் இதில் ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களோட கேப்புச்சினோ நல்ல ஃப்ராத்தியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள், இதுக்குன்னு தனியாக நீங்கள் பாலை ஹீட் பண்ணணுன்னா அவசியம் இல்லை. ஓகே, இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.